பொண்ணு மேலே எந்த தப்பும் இல்லைங்க. அவள் எப்போ நியாயமாக தான் நடந்துக்குவா. ஏதோ துளசிக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சி அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கா. நல்லது பண்ண போய் அது தப்பாக போயிடுச்சு. உங்கள் பொண்ணை பார்த்து அதுக்காக வருத்தத்தை சொல்லிட்டு போகலான்னு தான் நான் மனிதாபிமானத்தோடு இங்கே வந்திருக்கேன். உங்கள் கூட சண்டை போடுறதுக்கு இல்லை. எங்கள் பொண்ணுக்கு நல்லது பண்ண அவ யாரு? ஏதோ ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சாங்க, அதோட அவங்க பழக்கம் முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு எங்க குடும்ப விஷயத்துல அவ ஏன் தலையிடணும்? வேலாயுதம் சார் எப்பேற்பட்ட மனுஷன், அவர் மேல பழி போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சா. இவளை எங்கேயோ கூட்டிட்டு போய் இவ வாழ்க்கையே சீரழிக்கணும்னு பாத்துருக்கா. ஒரு நல்ல மனுஷன் மேல பழிய போட்ட பாவம் தான் உங்களையும் ஜெயில கொண்டு போய் வச்சுது. நாங்க இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு உங்க பொண்ண போனா போகுதுன்னு விட்டு வச்சிருக்கோம். இதே தப்ப வேற யாருக்காவது பண்ணிருந்தா அவங்க இந்நேரம் உங்க பொண்ண உண்டு இல்லைன்னு பண்ணிருப்பாங்க. இதுக்கு மேல எங்க குடும்ப விஷயத்திலயோ துளசி விஷயத்திலயோ தலையிட கூடாதுன்னு உங்க பொண்ணுகிட்ட சொல்லி வைங்க. அப்புறம் நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். நீங்க கோபப்படுறதுல அர்த்தமே இல்லமா. நடந்த தப்புக்கு இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். உன் பொண்ணு எங்க வேணா போய் எக்கேடு கட்டு போகட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. இதுக்கு மேல என் பொண்ணு கூட பழக கூடாது. அவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. பாத்துக்க அப்பா. நீ சும்மா இரு வரதராஜன். என் பொண்ணுக்கும் வேலாயுதம் சாருக்கும் கூடி சீக்கிரத்திலேயே கல்யாணம் நடக்க போகுது. இதுக்கு மேல உன் பொண்ணு ஏதாவது ஏடாகூடம் பண்ணா வேலாயுதம் சாரே சும்மா இருக்க மாட்டாரு. பெரிய இடத்துல மோதுனா என்ன நடக்கும்னு உனக்கே புரிஞ்சிருக்கும். அத உணர்ந்து நடந்துக்க. இனிமே சொல்றதுக்கு எதுவும் இல்ல. நீ கிளம்பலாம். துளசி, என் பொண்ணால உனக்கு வந்த கஷ்டத்துக்காக உன்னை நேர்ல பார்த்து என் வருத்தத்தை சொல்லிட்டு போலான்னு தாமா நான் வந்தேன். அது ஒரு அப்பனுடைய கடமை. என் பொண்ணு எக்கேடு கெட்டு போனாலும் அவருக்கு கவலை இல்லைன்னு உன் அப்பா சொன்னாருமா. நான் அப்படி நினைக்கலம்மா. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னு எப்படி நினைக்கிறனோ அதே மாதிரி நீயும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறம்மா. நீ நல்லா இருப்பம்மா. வர. வேலாயத்துக்கும் என் பொண்ணுக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொன்னானே, அதை கவனிச்சியா இல்லையா? வேலாயுதம் வெளியில வந்துட்டா உனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ற வேலையத்தான் முதல்ல பாப்பாங்கன்னு அன்னைக்கே நான் சொன்னேன். உங்க அப்ப மனசுல இருக்கிறது வார்த்தையா வந்துருச்சு பாரு. நானே விரும்பித்தான் வேலாயத்தை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு உன்னையே கோர்ட்ல நிறுத்தி பேச வச்சுட்டான். அப்புறம் என்ன? இனிமே அவங்க நினைச்ச வேலை சுலபமா முடிஞ்சிரும். எனக்கு அப்பா மேல எந்த வருத்தமும் இல்ல பாட்டி. நினைச்சு பார்த்தா ஒரு வகையில இன்ன வரைக்கும் அவர் எனக்கு நல்லதுதான் பண்ணிருக்காரு. என்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய் அசிங்கப்பட்டு வந்தனோ, அதுக்கப்புறமும் நான் தனியா போராடி என் வாழ்க்கையை முடிவு பண்ண முடியாதுன்னு தெளிவா புரிஞ்சிருச்சு பாட்டி. இதுக்கு மேல எனக்கு படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு தெரியல. என் பாதையே இருட்டா இருக்கு பாட்டி. அதுல தனியா போய் எங்கேயாவது மாட்டிக்கிறத விட என் அப்பா கைய புடிச்சுக்கிட்டே நடந்துடுறேன்.
அதுதான் எனக்கு பாதுகாப்பு. அப்ப வேலாயத்தை கல்யாணம் பண்ணிக்க தயாராயிட்டிய? அதுதான் என் விதினா, அதை யாரால பட்டி மாத்த முடியும்? மங்க, தமிழரசுக்கு இந்த இடத்த எப்படியாவது பேசி முடிச்சிடணும். நிச்சயமா, நான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். மங்க, எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட வந்து சொல்லிடு. தமிழதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சே, அதான் அவன் பொண்ணையே சிரிக்க வச்சுட்டானே. என்னண்ணா பொண்ணு பாத்தியே, எப்படி இருக்காங்க? அம்மா வராங்க, அவங்களே கேளு. பொண்ணு எப்படி இருக்காங்க? லாவண்யா, நம்ம வீட்டு பூஜை ரூம்ல மகாலட்சுமி படம் இருக்குல்ல, அந்த படத்தை பார்த்தா அந்த பொண்ணு பார்க்க வேண்டிய அவசியமே இல்ல. ஏ பூஜா, சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டம்மா, லாவண்யா நூடுல் செஞ்சு கொடுத்தா. லாவண்யா, ரொம்ப பெரிய இடம் அது. அந்த கோடீஸ்வர சம்பந்தம் நம்ம தமிழுக்கு அமையும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய பணக்காரி, ஆனா அவ்வளவு அடக்கமா இருக்கா. நேர குடம் தழும்பாதுன்னு நிரூபிச்சிட்டா. லாவண்யா, காலி குடம் கூட தழும்பாது. ஒரு தடவை பார்த்து எதையும் முடிவு பண்ண முடியாது. வா. பாத்தி அவ சொல்லிட்டு போறத, தமிழரசுக்கு எங்க இருந்து இவ்ளோ பெரிய இடம் அமைய போகுதுன்னு நினைச்சிருப்ப. அவங்க வீட்டையும் வசதி எல்லாம் பார்த்த உடனே சுதா அப்படியே ஆடி போயிட்டா. பெங்களூர்ல பொண்ணோட வீடு இன்னும் பெருசா. அவங்க வீட்டையும் ஆலையும் பார்த்ததும் இந்த சுதாவுக்கு பொறாமையில பேச்சே வரல. அப்படியே வாயை முடிக்கிட்டு கம்முன்னு உக்காந்துட்டா. நான் தமிழரசுக்கு உன்னை விட பெரிய இடமா கொண்டு வந்து காட்டுறேன்னு சொன்னத அவ ஏதோ நான் வாய் வார்த்தைக்கு தான் சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டா போல இருக்கு. சொன்ன மாதிரி செஞ்சு காட்டிட்டேன்ல, இனிமே சுதாவால வாயே திறக்க முடியாது. ஏதாவது சாப்பிடுறியா மங்க? இல்லக்கா, ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். அம்மா, அவங்க பணக்காரங்களா இருந்தா இருந்துட்டு போட்டும், அதுக்காக அணிய ஏமா மட்டம் தட்டி பேசுற? நான் எங்க அவளை மட்டம் தட்டி பேசுனேன்? நான் தமிழரசுக்கு வந்த இடத்த பத்தி தானே பேசுனேன். இருந்தாலும் அண்ணி முன்னாடி அவங்களை பத்தி பெருமையா பேசுனா அண்ணி மனசு கஷ்டப்படாதா? அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நான் உள்ளத சொன்னேன், அத கேட்டு அவ பொறாமப்பட்டா அதுக்கு நானா பொறுப்பு? அந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து தங்கத்தட்டுல சாப்பிட்டு வளர்ந்தவளாம். அப்படி வளர்ந்தவ என்ன பார்த்ததும் அப்படியே மரியாதையோட வந்து என் கால விழுந்து நமஸ்காரம் பண்ணனா பாத்துக்கயே. சுதா இத்தனை வருஷத்துல என்னைக்காவது ஒரு நாள் என் கால வந்து விழுந்திருப்பாளா? ஏமா, உன் கால விழுந்தாதான் உன் மேல மரியாதை இருக்குன்னு அர்த்தமா? அப்படி பார்த்தா இது வரைக்கும் நான் உன் கால விழுந்ததே இல்லையே. நீ என் பொண்ணுடி, நீயும் சுதாவும் ஒன்ன. மாமியாருங்கிற மரியாதை கொஞ்சமாவது அவளுக்கு வேண்டாமா? என்னம்மா பேசுற நீ? அண்ணன் தம்பி சித்தி சித்தப்பாங்கிற மாதிரி மாமியாருங்கறதும் ஒரு உறவுதான். ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி படிச்சு பட்டம் வாங்குறது இல்ல. மாமியாருங்கிறது ஏதோ கௌரவ பட்டம் மாதிரி நினைச்சிட்டு இருக்க. நிறைய வீட்டுல மாமியார் மருமகளுக்கு ஒத்து போகாம இருக்கிறதுக்கு காரணமே இந்த ஈகோ தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. சரிதான், நீ அவளுக்கு சொல்லி கொடுத்துருவ போல இருக்கு. நீயும் அவளை பார்த்து கெட்டு போயிடாதடி. போற இடத்துல உன் மாமியார மதிக்க தெரிஞ்சுக்கோ, அப்பதான் அங்க போய் ஒழுங்கா வாழ முடியும். என்ன விடுமா, இப்ப அதுவா முக்கியம்? பொண்ணு வீட்டுல என்ன நடந்தது, அவங்க என்ன சொன்னாங்க? அண்ணன் பொண்ணு பார்த்தாரா? அவன் எங்க பார்த்தான், அவனுக்கு எல்லாத்துலயுமே விளையாட்டு தான். பொண்ண பாக்க போன இடத்துல அந்த மொபைல் போன ஆஃப் பண்ணி வச்சிருக்கலாம்ல, அது வேற அப்பப்ப அலறிக்கிட்டே இருந்தது. இந்த லட்சணத்துல அவன் பொண்ண எங்க ஒழுங்கா பாத்துக்க போறான்? எல்லாம் கல்யாணம் ஆயிட்டா சரியா போயிடும், விடு. நீ அண்ணன் மனச புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ஒரு முடிவெடுமா? அவனுக்கு என்னடி தெரியும், நீ எப்ப பார்த்தாலும் அத பத்தியே பேசிக்கிட்டு இருக்க. நாம தான் அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பாத்து பாத்து செய்யணும். கா கிலோ கத்திரிக்காய முதல்ல அவனுக்கு ஒழுங்கா வாங்கிட்டு வர தெரியுமா? அதுல நாலு சொத்தக்காய வாங்கிட்டு வருவான். இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னா நம்ம தமிழரசு வாழ்க்கை நல்லா இருக்குமா? பணக்காரிங்கிற திமிரு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அவதான் என் மருமக, நான் தீர்மானமே பண்ணிட்டேன். பரவாயில்லம்மா, சார பாத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி மேல இருக்காரு, வருவாரு.
அம்மா, உன் பொண்ணு தீபாவை என்ன பண்ண போற? இன்ஜினியரிங் படிக்க வைக்கலாம்னு இருக்கம்மா. அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த வண்டியை வித்து தாமா அவளை காலேஜ் படிக்க வைக்கணும். அதுக்கு சார் தான் மனசு வைக்கணும். உன் பொண்ணுக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி வரதராஜன். சின்ன வயசுல இருந்தே கண்டிச்சு வளர்த்துருக்கணும். விட்டுட போல இருக்கு. அதான் இவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டா. என்னைக்கும் பெரிய மனுஷங்களை அனுசரிச்சு போறதுதான் நல்லது. இவ்வளவு நடந்தும் எங்க வீட்டு வாசல தானே வந்து நிக்கிற. அத உன் பொண்ணு புரிஞ்சுக்கல பாரு. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, தம்பி வந்துருவாரு. வணக்கம் சார். வரதராஜன், உன்னை ஜெயில பார்த்தது, ஜெயில ரொம்ப நாள் இருந்தா உன் குடும்பம் கஷ்டப்படுமேனு தான் என் லாயர்ட்ட சொல்லி உன்னை வெளியே கொண்டு. இனிமே இந்த வித்து வேதாந்தெல்லாம் பேசுறது விட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வர வழி பாரு. பேசிக்கிட்டே இருக்கிறவன் வாழ்க்கையில முன்னுக்கே வரமாட்டான். அதை புரிஞ்சுக்க, பிராக்டிக்கலா வாழ்க்கையை வாழ பழகிக்க. உன் பொண்ணு என்ன ரொம்ப சாதாரணமா நினைச்சாயா? ஆனா ஒண்ணு, உன் பொண்ணு எனக்கு கெட்டது செய்ய நினைச்சிருந்தாலும் உன் பொண்ணால எனக்கு நிறைய நல்லதுதான் நடந்திருக்கு. நான் ஆபீஸ்ல நிறைய லஞ்சம் வாங்குறதா முன்ன அரச புருஷல பேச்சு இருந்தது. இப்ப நான் லஞ்சம் வாங்கலன்னு கோர்ட்டே ஆதாரபூர்வமா சொல்லிருச்சு. இனிமே என்னையா இருக்கு? முன்ன விட நான் தைரியமா வாங்க முடியும். எந்த ஆபீஸ்ல வச்சு உன் பொண்ணு என்ன அசிங்கப்படுத்தினாலோ இப்ப அதே ஆபீஸ்ல முன்ன இருந்ததை விட நல்ல கௌரவத்தோட நுழைய முடியும். என்ன, இந்த டீ கடைக்காரனுக்கு வசூல்ல ஒரு 10% கமிஷன் கொடுத்துட்டு இருந்தேன். இனிமே அது தேவையில்லை. ஸ்ட்ரைட்டா கொள்முதல் தான். உன் பொண்ணால எனக்கு இன்னொரு நல்லது நடந்திருக்கியா? துளசிய அவ விருப்பம் இல்லாம நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒரு ரூமர் இருந்துச்சு. அதையும் உன் பொண்ணு பிரேக் பண்ணிட்டா. துளசிய கோர்ட்ல ஏறி நான் விரும்பிதான் வேலாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். இதுக்கு மேல ஊர்ல எவனாவது வாயை திறக்க முடியுமா? அதிகாரம் அவங்க தலைக்கு ஏறிடும். அப்பப்ப தட்டி வச்சாதான் சரியா இருக்கும். நான் ஜெயில இருந்த நேரத்துல உன் பொண்ணு இங்க வந்து எங்க அக்காவே மிரட்டிட்டு இருக்கயா. என் வயசு, அனுபவம், செல்வாக்கு எதை பத்தியுமே யோசிக்காம என்கிட்ட வந்து மோதி இருக்கா பாரு. பொண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்குமா என்ன? ஆமாங்க. யோ, என் சர்வீஸே 20 வருஷம் ஆகுதியா? அந்த காலத்துல கௌரவம் படம் பாத்திருக்கியா? அதுல சிவாஜி சார் பாடுவார, 60 20 வெல்லுமா உலகிலே நவா. அப்பவே கனாசு எனக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிருக்காருயா. இது தெரியாம உன் பொண்ணு வந்து என்கிட்ட மோதிட்டு இருக்கா? 4 அடி ஒசரந்தான் இருக்கா? என்ன துள்ளு துள்றா? வாழ்க்கையில எந்த மாதிரி சூழ்நிலையையும் எனக்கு சாதகமா மாத்திக்க தெரியும். அதான் இந்த வேலாயுதம். இந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு போன சொத்து பத்திரம், துளசிக்கு நான் போட்ட நகைங்க எல்லாத்தையும் காலையில போலீஸ்காரங்க என்கிட்ட கொண்டு கொடுத்து என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பிளாக் ஆறது கூட இப்ப ஒயிட் ஆயிடுச்சு. என் வாழ்க்கை மாதிரி இப்ப எல்லாமே பிரைட் ஆயிடுச்சு. அதுக்குதான் பவர்ல இருக்கிறவனை அனுசரிச்சு போடுன்றது. புரியுதா? யோ, என்ன மாதிரி பெரிய மனுஷங்க போய் சொன்னா பேப்பர்ல போடுவாங்க. ஒன்ன மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க போய் சொன்னா ஜெயில தான் போடுவாங்க. இதுதான் எனக்கும் உனக்கு உள்ள வித்தியாசம். உன் பொண்ணுகிட்ட சொல்லி வை. ஆமா, எதுக்கா இவ்வளவு தூரம் வந்திருக்க? என் வண்டி விஷயம். அது வந்தாதான் அதை நான் வித்து என் பொண்ணை படிக்க வைக்க முடியும். யோ, என்ன என் மறுபடியும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? பொட்டச்சிங்க படிச்சு என்னையா கிழிக்க போறாங்க? பொம்பளைங்களுக்கு 4 விஷயம் தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆம்பளைங்களுக்கு நிம்மதியே போச்சு. பேசாம உன் பொண்ணை கல்யாணம் பண்ண வச்சு எவங்கிட்டயா தள்ளி விடுற வழியை பாரு. அதான் நல்லது. அதை விட்டுட்டு வண்டியை விற்க போறேன், அதை விற்க போறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பூவா பூவா சோத்துக்கு என்ன பண்ண போற? சரி, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கு மேலே நீ பட்டுதான் திருந்துவனா பட்டுக்க. அது போட்டோம். அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்களே, என்னாச்சு? என்னையா புரியாத மாதிரி முடிக்கிற? துளசிக்கு யாரோ ஒரு பையனோட தொடர்பு இருக்க, அதை உன் பொண்ணு மூலமா விசாரிச்சு சொல்ல சொல்லியிருந்தாங்களே, என்னாச்சு? உன் பொண்ணுகிட்ட அதை பத்தி விசாரிச்சியா? துளசிக்கு அந்த மாதிரி யாரு கூடவும் பழக்கம் இல்லையா சார்? யோ,
நல்லா விசாரிச்சு பாத்தியா? ஆமா சார். சரி, அப்படியே இருந்தாலும் உன் பொண்ணு எப்படி சொல்லுவா? அவ சொல்ல மாட்டான், கல்லூரி மாங்கி, நானே பாத்துக்கிறேன். எனக்கும் துளசிக்கு கூடி சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது. இதுக்கு மேல உன் பொண்ணு இந்த விஷயத்துல தலையிட்டான்னு வெயி. வேண்டாம், தலையிட சொல்லாத, அதான் நல்லது. இது வரைக்கும் அவ செஞ்சதெல்லாம் நான் பொறுத்துட்டு இருந்தேன். இதுக்கு மேல அவ ஏதாவது பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். அவளுக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அங்க அடிப்பேன். வேலாயுதத்தோட ஒரு முகம் தான் அவளுக்கு தெரியும், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதான் சூலாயுதம். அத பார்த்தா உன் பொண்ணு தாங்க மாட்டா. அப்புறம் எங்க வீட்டு வாசல்ல வந்து நின்னு ஐயா இப்படி பண்ணிட்டீங்களேன்னு வந்து அழக்கூடாது, புரிஞ்சுதா? முக்கியமா உன் பொண்ணு துளசி கூட மறுபடியும் சேராம பாத்துக்க. சரி, கிளம்பு. ஐயா, என் வண்டி விஷயம். யோ, வண்டி உங்ககிட்ட வந்து சேரியா? கோதண்ட சொல்லி ஏற்பாடு பண்ற போ. ஆனா நான் சொன்ன விஷயத்த மறந்துடாத.